வருமானத்தையா இருக்கட்டும், இல்லாட்டி பப்பாசி பழங்கள் நிறைய காய்க்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எந்த மாதங்கள்ல நாங்கள் பயிரிட்டா எங்களால பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு? வைகாசியில வைகாசி ஆணியில வச்சால் பங்குனி சித்திரையில ஆயக்கூடிய மாதிரி வெயிலுக்குள்ள நல்ல விலைகள்ல விற்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன மாதிரியான எருக்கள் வந்து நீங்கள் பயன்படுத்துறீங்க? மாட்டு எரு தான். இவ்வளவு நாளுக்கு பிறகு இந்த பப்பாசி கண்ணுகளுடைய பூக்களை நாங்கள் எங்களுடைய கண்களால் காணக்கூடியதா இருக்கு. ஆறு மாதத்துல காணக்கூடிய உறவுகளையும் மற்றும் ஒரு ஏறினம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் வசாவிளான் புட்டியகுளம் என்று சொல்கிற இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய விவசாயி வந்து சுமார் 15 பரப்பில் 500 மேற்பட்ட பப்பாசி கன்றுகள் நட்டு அதன் மூலமாக ஒரு சிறந்த வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறீர். இந்த விவசாயி வந்து இந்த பப்பாசி கன்று நட்டது முதல் அது வளர்ச்சி அடைந்து அறுவடை பண்ணி சந்தைப்படுத்துகிற வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து மேற்கொண்டிருக்கிறீர் என்று சொல்கிற பல்வேறுபட்ட தகவல்களை கேட்டு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். எனவே தொடர்ந்து ஏறும் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருங்கள். சரி நேர்களே, நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் வந்து பார்த்துருப்பீங்கள் இந்த பப்பாசி தோட்டம் வந்து எவ்வளவு செழிப்பாக இங்கே வளர்ந்து காட்சி அளிக்குதுன்னு சொல்லி. இந்த பப்பாசி தோட்டம் இருக்கின்ற இந்த விதத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த விவசாயி இங்கே என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டிருக்கேன், எவ்வளவு உழைப்பு வந்து இங்கே போடப்பட்டிருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்களை உங்களாலே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த தோட்டத்தில் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் இவர் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்திருக்கிறேன், எவ்வாறு வளர்க்க வேண்டும்னு சொல்கிற ஒரு விஷயத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளப்படுறேன். எனவே தொடர்ந்து இணைஞ்சிருங்க ஏர்நிலம் நிகழ்ச்சியினூடாக. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? செல்லையா திருச்செல்வம். சரி அண்ணா, இப்போ எல்லா தொழிலுமே ஏதோ ஒரு காரணத்தோட விருப்பத்தோடு தான் எல்லாருமே செய்வாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த விவசாயத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? இது கொஞ்சம் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குது, மற்றது கொஞ்சம் கூலிகள் செலவுகள் கூட. இது கொஞ்சம் ஈஸியன்றபடியால் இதில் இந்த பப்பாசி தோட்டத்தை செய்கிறேன். பப்பாசி வந்து செய்கிறது ரொம்பவும் இலகுவான ஒரு விஷயம்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ பப்பாசி செய்யணும்னு சொன்னால் என்ன மாதிரியான மண் வளம் இருந்தால் வந்து பப்பாசி நடலாம், என்ன மாதிரியான மண்களுக்கு வந்து பப்பாசி வரும்? செம்மாட்டு மண்ணு தான் நல்ல தரமாக வரும். மற்றது மண அந்த என்ன இஞ்சால மணக்காட்டு மண்ணுகளுக்கு விராடிக்கிறேன், மணலுக்கு விராடிக்கிறேன், இதுக்கு நல்ல சிறப்பாக செந்தளிப்பாக வருது. சரி, இப்போ இருக்கும்போது பப்பாசி இந்த மாதிரியான மண் வளங்கள் இருந்தால் வரும்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க. குறிப்பாக இவ்வாறான காலப்பகுதிகளில் இந்த மாதங்களில் வந்து பப்பாசி நட்டால் அதனுடைய வருமானத்தையாக இருக்கட்டும், இல்லாட்டி பப்பாசி பழங்கள் நிறைய காய்க்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை எந்த மாதங்களில் நாங்கள் பயிரிட்டால் எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது? வைகாசியில் வைகாசி ஆணியில் வச்சால் பங்குனி சித்திரையில் ஆயக்கூடிய மாதிரி வெயிலுக்குள்ள நல்ல விலைகளில் விற்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் தை மாதம் வச்சால் ஒரு கொஞ்சம் காலத்தான் அதை மழைக்குள்ள அம்பிடும். ஆனால் கொஞ்சம் ஒரு 2 மாதம் தான் அதை வியாபாரம் செய்யலாம். மற்றது மழை காலத்தில் விற்கலாது. மழை காலம் சரியான சீப்பாக தான் 5 ரூபா இல்லை 10 ரூபாய்க்கு மேலே பழம் போகாது. இப்போ தை மாதத்தில் விற்கலாம். தை மாதத்துலேருந்து விலவும். இந்த மாதிரியான காலப்பகுதிகளில் நாங்கள் பப்பாசியை வந்து பயிரிடும்போது அதனுடைய சிறப்பான ஒரு வருமானத்தையும் செந்தளிப்பான இந்த மாதிரியான தோற்றத்தையும் எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ நாங்கள் பப்பாசியை வந்து நடணும்னு சொன்னால் இந்த மண்ணை வந்து நாங்கள் எப்படி வளப்படுத்தி எடுக்கணும்? இதை உழுது பண்படுத்தி கிடாங்கு வெட்டி எரு போட்டு தண்ணி விட்டு உரங்கள் போட்டு தான் பப்பாசியை பேருந்து நாங்கள் வைக்கிறது. பப்பா கண்டை வச்சு ஒரு நாளடைவில் தண்ணி இறைச்சி கொண்டு 2-3 நாளைக்கு ஒருக்கா இறைச்சி கொண்டு வந்து பேருந்து இதை வளர்ச்சி அடைய பேருந்து பாத்தியை பெருசாக்கி எருகள் போட்டு தான் இதை இப்போ நான் தை மாதம் வச்சது. இப்போ நான் இதில் பலன் பெற்று கொண்டிருக்கிறேன்.
எல்லாருமே சும்மா விவசாயம் செய்கிறோம் இல்லாட்டி பேருக்கு விவசாயம் செய்கிறோம் என்ற ஒரு பொருட்பாட்டில் வந்து விவசாயம் செய்வாங்க. அந்த வகையில் பப்பாசி கண்டுகள் நடனம்னு சொன்னால் இந்த பப்பாசி கண்டுகள் ஒவ்வொன்றுக்கும் இடையில் எவ்வளவு தூரம் இருக்கணும், இதனுடைய குழியினுடைய தாழ்ப்பங்கள் வந்து எந்த அளவில் இருக்கணும்? இது 8 அடிக்கு ஒரு கண்டு வைக்கிறோம், 2x2 கிடங்கு வெட்டி அதுக்கு எரு போட்டு உரம் போட்டு தண்ணி முதல் வச்சு அந்த எருவின்ற சூட்டை கொஞ்சம் குளிர 2 தண்ணி இறைச்சி 3வது தண்ணி தான் அந்த பப்பா கண்டு வைக்கிறோம். இப்போ சொல்லி நீங்கள் எரு பசலை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்குதுல்லன்னு சொல்லி என்ன மாதிரியான எருக்கள் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? மாட்டு எரு தான், மாட்டு எரு மற்றது விட்டமின் என்ன B1 உரம். இந்த மாட்டரு V1 சொல்கிற இந்த 2 உரங்களும் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்றீங்க. பப்பாசி கண்டு நட்ட உடனே தண்ணி ஊற்றணுமா இல்லாட்டி என்ன மாதிரி? இல்லை, பப்பாசி கண்டு வைக்கே தண்ணி ஊற்றி கொண்டு ஊற்றுற என்ன இப்படி பாத்தியில் விடுறது விட்டு பேருந்து 2-3 நாளைக்கு ஒரு கால் விட்டு பேருந்து கொஞ்சம் 15 நாளைக்கு பிறகு 4 நாளைக்கு ஒரு கால் இறைச்சி கொண்டு வரும். கொண்டு வாரீங்கள், கண்டுகள் எல்லாமே வளர்ந்து குறிப்பிட்ட ஒரு தூரத்துக்கு வந்துடும் என்று வைங்களேன். அதுக்கு பிறகு எவ்வளவு நாளுக்கு பிறகு இந்த பப்பாசி கண்டுகளுடைய பூக்களை நாங்கள் எங்களுடைய கண்களால் காணக்கூடியதா இருக்கு? 6 மாதத்துல காணக்கூடியா இருக்கு. பூ வந்து வருது. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பப்பாசில பூக்கக்கூடிய இந்த பூக்கள் வந்து உதிருது, அந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் வந்து எதிர்கொண்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல, அது பெரிய அளவுல உதிர்கொள்ற இல்ல. இதுல பாருங்க, எல்லாம் பப்பாதான் இருக்கு. ஒரு சில இதுல இருக்கலாம், அது சில நேரம் அதில் என்னென்ன தெரியல. உங்களுடைய விவசாயம் வந்து செழிப்பாக இடம்பெறுதுன்னு குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ பப்பாசி வந்து வளருது, பூ பூக்குது, காய்கள் எல்லாமே காய்க்குது தானே. காய்கள் காய்ச்சதுக்கு பிறகு நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் வந்து பாசனம் பஞ்சு செஞ்சு கொண்டு இருக்கீங்க? 4 நாளைக்கு இல்லை 5 நாளைக்கு ஒரு கால, 4 இல்லை 5. இந்த பாத்திகள் எல்லாமே இதில் வந்து கட்டப்பட்டிருக்கு தானே, இந்த பாத்திகள் எல்லாமே எவ்வாறு நீங்கள் கட்டி இருக்கீங்க? எல்லாம் கூலியாகள் தான் விலை. நம்ம இப்போ குறிப்பாக நாங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கண்டுகள், மரங்கள் கண்டுகள்னு சொல்லி நிறையவே வச்சுருக்கீங்க இந்த பரப்பில் வந்து. சுமார் எவ்வளவு பரப்பில் வந்து இந்த பப்பாசி கண்டுகள், எத்தனை கண்டுகள் வந்து இருக்கீங்க? இல்லை, இந்த தோட்டத்திலே மதிலையும் சேர்த்து ஒரு 500 கண்டுக்கு குறையாமல் 500 கண்டுகள் இருக்குன்னா இதெல்லாமே வந்து என்ன மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க? இல்லைன்னு சொன்னால் இதை சந்தைப்படுத்தும் போது எவ்வாறான பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்குறீங்க? சந்தைப்படுத்துகிற எங்களுக்கு பெரிய பிரச்சனையாண்டு இல்லை. என்னென்னு சொன்னால் கால் குட் சிட்டின்ற ஏஜென்ஜான் வந்து முதலீடு வந்திருக்கணும். அப்போ அதை நாங்கள் அவைக்கு இந்த காயை கொடுத்து அந்த முதலீட்டில் வந்து கழித்து கொண்டு வரோம். தோட்டத்துக்குள்ளே வந்தோடனே பேசிக்கொண்டிருக்கும்போது நீங்கள் ஒரு சில விஷயங்கள் எங்களோட பகிர்ந்திருந்தீங்க. இதில் 2 இனம் வந்து நடப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த என்ன மாதிரியான இனங்கள் வந்து இதில் இருக்குது? இதில் வந்து இந்த இனம் வந்து டெனிம், மற்றது வந்து அங்கே அந்த கொஞ்சம் குண்டாக இருக்குதெல்லாம் அந்த பப்பாசி வந்து ரெட் லேடி. 2 இனம் இருக்குது. பப்பாசி முடிஞ்ச அப்புறம் நான் அடுத்த திட்டம் கொண்டு வாழை இல்லைன்னா பப்பாசியான் போடுறவள இருக்கு. அப்போ அதான் எங்களுக்கு அந்த பப்பாசியை தொடர்றது தான் இருக்கேன். வேறு பயிர் செய்ய இப்போ இந்த கூலி அளவுகளுக்கு எங்களுக்கு கட்டாது. நான் தூரத்திலிருந்து இங்கே வாரது, இங்கே இருந்தால் ஓரளவு வேறு எதுவும் சிறு பயிர் செய்யலாம். நான் சிறு பயிர் செய்ய எனக்கு தூரத்திலிருந்து வாரண்டபடியா இதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, செய்யக்கூடிய ஈஸியான வேலை இதாக தான் இருக்குது. வாழையில் பப்பாசி, இந்த பப்பாசி கண்டுகள் எல்லாம் நீங்கள் தை மாதம் நட்டன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க. குறிப்பாக ஒரு பப்பாசி கண்டு வந்து எவ்வளவு காலம் உயிர்ப்பித்து இருக்கும்? நாங்கள் இது இப்போ 2 வருஷத்தில் திரும்ப அழிச்சு போடுவோம். இப்போ 9 மாதத்தில் காய்க்க வலிக்கிறது, தையில் வச்சேன். இப்போ ஒரு கால் ஒரு ஆச்சல் ஆஞ்சிட்டார். இனி அடுத்த தையில் இதை நாங்கள் எல்லாம் வட்டி போட்டு வந்து திரும்ப வர பப்பாசினோம். சரி, இப்போ இதில் பார்த்தீங்களான்னு சொன்னால் நிறைய காய்கள் ஒரே மரத்தில் காணக்கூடியதாக இருக்குது. சுமார் ஒரு காயில் எத்தனை கிலோக்கள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது? அது டெனிமில் வந்து 2 கிலோவுக்கு மேலே வராது, 2 கிலோவுக்குள்ள. மற்ற ரெட் லேடி வந்து 3 கிலோ 1.5 கிலோ பல மாதிரியும் வரும்.
சரி, இன்றைக்கு வந்து எங்களோட நேயர்களுக்காக இந்த பப்பாசி தோட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுங்கள், பப்பாசியை வந்து சிறந்த முறையில் நாங்கள் பயிரிடணும்னு சொன்னால் எவ்வாறான விஷயங்கள் மேற்கொள்ளணும், என்ன மாதிரி நீங்கள் கையாண்டு கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. சரியுறவுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் வந்து இந்த பப்பாசி தோட்டம் வந்து எவ்வளவு செழிப்பாக இருக்குது, இங்கே மேற்கொள்ளப்பட்ட விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இந்த விவசாயி எங்களோட பகிர்ந்திருந்தேன். பார்க்கும்போதே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, பச்சை பசையிலண்டு பார்க்கும்போது, அதுவும் எல்லாருக்குமே பிடிக்கும் பச்சை பசையிலண்டு. ஒரு விஷயத்தை பார்த்தா அது கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும், பார்க்குற மனசுக்கும் வந்து ஒரு குளிர்ச்சியான விஷயமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த பப்பாசி பழம் என்று சொன்னாலே எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்க, விட்டமின் ஏ வந்து அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு பழம் தான் இந்த பப்பாசி பழம். எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து விட்டமின் சி, அதுவுமே வந்து இந்த பப்பாசி பழத்தில் நிறைஞ்சிருக்கு. இன்னும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், 18 ஊட்டச்சத்துகள் ஒரே பழத்தில் அடங்கியிருக்குன்னு சொன்னால் அந்த ஒரே ஒரு பழம் என்னன்னு சொன்னால் பப்பாசி பழம் என்று தான் சொல்லணும். இப்போ இருக்கக்கூடிய வெயில் காலகட்டங்களில் வந்து சிறார்களுக்கு நாங்கள் இந்த பப்பாசி பழம் எல்லாம் கொடுத்தா ரொம்பவுமே ஒரு குளிர்ச்சியான தன்மையை வந்து இருக்கும். பப்பாசி பழம் என்றாலே நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்கும், பல்வேறுபட்ட மருத்துவ குணங்களையுமே கொண்ட ஒரு பழம் வந்து இந்த பப்பாசி பழம். இந்த பப்பாசி பழம் நிறைய பேர் நிறைய இடங்களில் வந்து வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, இல்லாட்டி ஜூஸாக வந்து குடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இந்த பப்பாசி பழம் எவ்வாறு பயிரிடப்படுகிற என்ற தகவல்கள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இன்றைய தினம் பகிரப்பட்ட இந்த தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். சரி, நாங்கள் நிகழ்ச்சியினுடைய முடிவு கட்டத்துக்கு வந்துட்டோம், இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை முடிவடைக்க போகிறோம். இது மாதிரி இன்னும் ஒரு நாள் இன்னும் ஒரு ஏறினம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் டிரைவருமன் மைதிலி. நன்றி.